எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் சேத்தனா. நான் டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் 10வது வயசுல இருந்தே தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பத்துல இருந்தே எனக்கு தியானம் பண்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தியானத்துல உட்கார்ந்த உடனே தெரியாத ஒரு ரிலாக்ஸேஷன், எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு ரிலாக்ஸேஷன், மன அமைதியும் கிடைக்கும். இந்த ஃபீலிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்போ சின்ன வயசுல. ஸோ அதனால நான் எனக்கு மெடிடேஷன் பண்றது ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ அருமையான தியானம் நம்மளுக்கு பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரிஜி அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். 2011ல இருந்தே நாங்க எல்லாரும் அப்படி ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பத்துலேருந்து தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா எவ்வளோ கோடிக்கணக்கா லட்சக்கணக்கா எல்லாரும் வந்து அங்க தியானம் பண்ணி ஒன்னா மார்னிங் மெடிடேஷன்ஸ் எல்லாம் சூப்பரா நடக்கும். அவ்வளோ பேர் ஒன்னா குரூப் மெடிடேஷன் பண்ணி அதோட மியூசிக் பத்ரி சார் வந்து ஃப்ளூட் பிளே பண்ணிக்கிட்டே அந்த டைம்ல மெடிடேஷன் பண்றப்போ ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணி பண்ணி தான் எனக்கு வந்து 2 hours 3 hours கண்டினியூஸா உட்கார்றது எனக்கு ஹேபிட் ஆயிடுச்சு. ஸோ அங்க வந்து நிறைய பேர், நிறைய ஆசான்கள், நிறைய பிரமிட் மாஸ்டர்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்சஸ், ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் எல்லாம் நிறைய நடக்கும் அங்க. ஸோ அங்க வந்து அந்த கிளாஸஸ் கேட்டு கேட்டு பிளஸ் பத்ரி சார் மார்னிங் மெடிடேஷன் அப்புறமா மெசேஜஸ் தருவாங்க. ஸோ அந்த மெசேஜஸ் எல்லாம் கேட்டு கேட்டு வந்து எனக்கு நிஜமா ஆன்மீகம்னா என்னன்னு புரிய ஆரம்பிச்சது. ஸோ இது புரிஞ்சோனே எனக்கு வந்து ஆன்மீகத்துக்கு மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். என்னோட படிப்பை விட எனக்கு இப்போ ஆன்மீகம் தான் இன்ட்ரெஸ்ட். அந்த நான் எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பத்துல இருந்தே இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆன்மீகம்னா என்னன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட நிஜஸ்வரூபம் என்ன என்னவோ அதை பத்தி நம்ம இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம். இது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போய். ஸோ இந்த மாதிரி பிரமிட் வேலிஸ் எல்லாம் விசிட் பண்றப்போ அங்க நேச்சர்ல கனெக்ட் ஆகி அங்க நேச்சர்ல அவ்வளோ பெரிய பிரமிடுக்குள்ள வந்து தியானம் பண்ணி இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ மெயின் ரீசன் வந்து இதுதான் நான் சொல்லலாம். இந்த மாதிரி பிரமிட் வேலிஸ்க்கு நாங்க ட்ரிப் மாதிரி போய் ஒரு 5 நாள் அங்க ஸ்டே பண்ணி அங்க தியானம் பண்ணி அங்க எல்லா ஸ்பிரிச்சுவல் மெசேஜஸும் வாங்கி எல்லாம் வீட்டுக்கு வர்றப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமா அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கும். ஸோ இதுதான் மெயின் ரீசன் நான் இப்போ ப்ரெசண்டா ஒரு மெடிடேட்டரா இருக்கேன்னா நான் இதனாலதான் இருக்கேன். அப்புறம் 2011ல இருந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னன்னு எனக்கு நல்லா ஒரு ஞானம், ஒரு நாலேஜ் இருக்கும் எனக்கு. ஸோ ஒரு 2 விஷன் எக்ஸ்பீரியன்சஸ் வந்திருந்தது தியான மகா சக்கரத்துல, அது நான் ஷேர் பண்றேன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒரு விஷன், இப்போ அந்த விஷன் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு வால்கேனோ வந்து எப்படி எரப்ட் ஆகும் அதே மாதிரி பிரமிட் எனர்ஜிஸ் வந்து அப்படி வெளியில கொடுத்துட்டு இருந்தது, வால்கேனோ மாதிரி வெளியில கொடுத்துட்டு இருந்தது. அது அந்த எனர்ஜிஸ் வந்து ஃபுல் யூனிவர்ஸ்க்கு அது பரவுது. இந்த மாதிரி எனக்கு விஷன் தெரிஞ்சது ஒரு நாள் மார்னிங் மெடிடேஷன் டைம்ல. ஸோ இந்த விஷன் பார்த்துட்டு எனக்கு ஒரு ரியலைசேஷன் ஆச்சு. பிரமிட் பவர் பத்தி நான் இன்னும் நல்லா ரியலைஸ் பண்ணேன், இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். பிளஸ் எப்படி நம்மளுக்கு எனர்ஜிஸ் தருதுன்னு சொல்லி நான் என்னோட கண்ணால பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப அருமையான விஷன் அது. இன்னொரு விஷன் பாத்தீங்கன்னா மியூசிக் மெடிடேஷன் டைம்ல எனக்கு விதவிதமான ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சது, விதவிதமான ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ். அந்த மியூசிக்குக்கு ரிதம்க்கு ஏத்த மாதிரி அந்த பேட்டர்ன்ஸ் அது அப்படியே
மாறிக்கிட்டே வந்து அப்படியே பேட்டர்ன்ஸ் நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல்லா அருமையா பாக்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் கொஞ்ச நேரம்க்கு அப்புறமா வந்து ஃப்ளவர்ஸ் ஸ்கூல்ல மாஸ்டர்ஸ் தெரிய ஆரம்பிச்சாங்க, புத்தா, ஜீசஸ், பத்ரி சார் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அண்ட் நெக்ஸ்ட் விஷன், நெக்ஸ்ட் விஷன் வந்து அந்த ஆடியன்ஸ் ஓட ஃபேசஸ்ல புத்தா, ஜீசஸ், பத்ரி சார் அப்படி ஃபேசஸ் ஃபேசஸா மாறிக்கிட்டே போச்சு. சோ இந்த விஷனுக்கு அப்புறமா நான் என்ன ரியலைஸ் ஆனேன்னா, மியூசிக்கோட பியூட்டி, மியூசிக்கோட இம்பார்ட்டன்ஸ், அண்ட் எல்லாரும் எல்லாருக்குள்ளேயும் அந்த கடவுள் தன்மை என்றது இருக்குது. நம்ம தியானம் பண்ணா மட்டும்தான் அந்த கடவுள் தன்மையை வெளியே எடுக்க முடியும், அது நம்மளால கரெக்டா உணர முடியும். எல்லாரும் கடவுள், அந்த கடவுள் தன்மைய எல்லாரும் உணரணும், அது நான் ரியலைஸ் ஆனேன் இந்த விஷனுக்கு அப்புறமா. சோ இதுக்கப்புறமா இதெல்லாம் கேட்டு கேட்டு என்ன எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே கேட்பாங்க, இதெல்லாம் நீ மெடிடேஷன் பண்ணுவ, இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியில நல்லா இருக்க, நீ ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் எல்லாம் போற, சோ இதெல்லாம் உனக்கு இப்போ ரொம்ப சீக்கிரமா உனக்கு தோணலையா, உனக்கு வந்து இன்னும் ஏஜ் இருக்குது இல்லையா அப்படி கேட்டாங்க. சோ நான் அதுக்கு என்ன பதில் சொல்வேன்னா, நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன, ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி ஏதாவது நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கே ஆச்சரியமா உங்களுக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் இன்னும் இன்னும் கேட்கன்னு சொல்லி நான் இப்படி சொல்லி நான் வந்து ஆன்மீகம்னா என்னன்னு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சொல்றதுக்கு ஸ்பீச் மாதிரி. சோ அந்த டைம் சொல்றப்போ எங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே குரூப்ஸா ஃபார்ம் பண்ணிடுவாங்க, ஒரு 6 பேர், 8 பேர், 10 பேர் அப்படி குரூப்ஸா ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாம் இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க. அப்படி 8th ஸ்டாண்டர்ட்ல நான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். நான் என்னென்ன சொல்வேன்னா, நம்ம இப்போ ஸ்டார்டிங்ல வந்து மினரல் கிங்டம்ல போறப்போ, நெக்ஸ்ட் வந்து அனிமல் கிங்டம், இல்ல நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் கிங்டம், தென் அனிமல் கிங்டம், தென் ஹியூமன் கிங்டம் அப்படின்னு நம்மளோட ஜென்மாஸ் பத்தி, நம்மளோட எவல்யூஷன் பத்தி நான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். சோ இந்த மாதிரி ஜென்ரலா சும்மா சொல்லிட்டு இருப்பேன், தியானமும் பண்ண சொல்லுவேன். அண்ட் ஒரு நாள் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, நான் வந்து கிளாஸ் டீச்சர் கிட்ட பெர்மிஷன் கேட்டு எங்க கிளாஸ்க்கு நான் தியானம் சொல்லி தந்தேன். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் ஃபுல்லா நான் உட்கார வச்சேன் கிளாஸ் ஃபுல்லா, அவங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷா இருந்தது, ரிலாக்ஸா இருந்ததுன்னு சொன்னாங்க எல்லாரும். அண்ட் 2014ல வந்து நாங்க ஓன் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டோம், அதுலயே பிரமிட், நாங்க டெரஸ் மேல 16x16 வந்து பிரமிட் கட்டிருக்கோம். ஸோ 8th ல தான் நான் ஷிஃப்ட் ஆன வீடு. ஸோ அப்பத்துல இருந்து பிரமிட் கீழே உட்காந்துதான் படிக்கிறது. ஸோ பிரமிட் கீழே உட்காந்து படிக்கிறப்போ எனக்கு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து மேத்ஸ்ல அல்ஜிப்ரா பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு சம் எனக்கு புரியல, அப்படியே எனக்கு தூக்கமும் வந்துருச்சு, பிரமிட்ல உட்காந்துட்டு இருந்தேன். அண்ட் நான் அப்படியே தியானத்துல உட்காந்துட்டேன், அப்புறமா பண்ணிக்கலாம் தூக்கம் வருதுன்னு சொல்லி. ஸோ உட்காந்தோடனே எனக்கு ஒரு விஷன், அது எப்படி இருந்ததுன்னா, நானே வந்து அல்ஜிப்ரால ஒரு ஃபார்முலா இன்வென்ட் பண்ணி அந்த ஃபார்முலா வந்து ஒரு சம்ல அப்ளை பண்ணி நான் பண்ணிருக்கேன். ஸோ இந்த விஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் நான் வந்து வெளியில வந்து தியானத்துல இருந்து வெளியில வந்து நான் என்னோட மேத்ஸ் அல்ஜிப்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எனக்கு வந்து அந்த ஒரு சம் எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த விஷனுக்கு அப்புறமா. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஏதாவது நம்மளுக்கு புரியலனாலும், இந்த சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்தாலும், தியானத்துல உட்காந்தா நம்மளுக்கு மாஸ்டர்ஸே வந்து கிளியர் பண்ணுவாங்க. சோ அதுதான் இப்போ எனக்கு இந்த விஷன்ல நடந்தது. சோ இப்படி பிரமிட் கீழே படிக்கிறதால பிரமிட்ல யார் வந்தாலும் அவங்க வந்து நேச்சுரலாவே மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல போயிடுவாங்க. ஸோ நான் எப்பவுமே பிரமிட் கீழே உட்காந்து படிக்கிறதுனால, அந்த ஒரு பிளாங்க் ஸ்டேட்ல இருக்கிறதுனால, நான் வந்து அக்யூரேட்டா கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் வந்து நல்லா படிச்சுப்பேன். அது வந்து நெக்ஸ்ட் டே வந்து எக்ஸாம்ல எழுதுறப்போ அந்த சேம் படிச்ச அக்யூரேட் க்வெஸ்சன்ஸ் தான் எனக்கு எக்ஸாம்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கே தெரியாம நான் வந்து க்வெஸ்சன்ஸ் அப்படியே படிச்சிடுறது அண்ட் நல்லா மார்க் வாங்கிடுறது,
ஹார்ட் ஒர்க் பண்ணாம ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியா படிச்சு சிம்பிளா படிச்சு அப்படியே மார்க் வாங்கிடுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நான் தியானத்துல வாங்கியிருக்கேன். அண்ட் டென்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து எனக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட்ல எலிமெண்ட்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் பத்தி வந்தது. ஸோ அந்த டைம்ல வந்து இப்போ ஒரு ஆட்டமோட ஃபங்க்ஷன் என்ன, ஆட்டம்ல வந்து லாஸ்ட் ஷெல் வந்து 2 electrons இல்ல 8 electrons அதுக்கு ஃபுல்ஃபில் ஆகணும். வந்து ஹைட்ரோஜன் ஆட்டமோட அது ஷேர் பண்ணிக்கும் எலிமெண்ட்ஸ், ஐ மீன் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் ஷேர் பண்ணிக்கிறப்போ ஹைட்ரோஜனுக்கும் கார்பனுக்கும் அந்த பெனிஃபிட் கிடைக்குது. கிடைச்சு அது வந்து ஃபுல்லா என்லைட் ஆகுது, ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கிட்டு தன்னைத்தானே அது என்லைட் ஆகுது. இதை புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து நம்மளும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் ஷேர் பண்ணி தியானம் கத்துக்கிட்டு நம்மளும் நம்மளை என்லைட் ஆக்கணும். ஸோ இந்த மாதிரி சிமிலர் பண்ணி பண்ணி நான் படிப்பேன். இந்த கான்செப்ட் வந்து எனக்கு இன்க்யூஷனாவே தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி படிக்கிறதும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என் சப்ஜெக்ட் நான் ஆக்கிட்டு படிப்பேன். அதாவது ஆன்மீகத்துல வந்து தியானம் பண்றதுனால எப்ப பார்த்தாலும் எந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ்டாவே நான் திங்க் பண்றது, அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியே பாக்குறது எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஹேபிட் எனக்கு. ஸோ அப்புறம் எல்லா சப்ஜெக்டும் இந்த மாதிரி டீப்பா அனலைஸ் பண்ணி படிக்கிறதால நான் ஈஸியா படிச்சிருவேன், நல்லா மார்க் வாங்கிடுவேன். 12th ஸ்டாண்டர்ட்ல எனக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன், அந்த இன்க்யூஷன் வந்து நான் போயமா டெவலப் பண்ணிட்டேன் ஹிந்தில. அது என்னன்னா, ஹம் ஏக் நஹி ஹம் கரோடோ ஹே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம ஒருத்தர் கிடையாது, நம்ம வந்து கோடிக்கணக்கான சேர்ந்த ஒரு கலவை. ஸோ இந்த மாதிரி ஒரு போயம் டெவலப் பண்ண, நான் இந்த போயம் டெவலப் பண்ணி நான் காலேஜ்ல வந்து காம்படிஷன்ல சொன்னேன். And also, in the poem, வந்து ஜென்ரல் ஹிந்தி மேக்ஸின்ல பப்ளிஷ் ஆச்சு, ஜென்ரல் காலேஜ் ஹிந்தி மேக்ஸின்ல. ஸோ இது கேட்டோடனே ஹிந்தி மேடத்துக்கு ஒரு ஷாக் அண்ட் ஒரு சந்தோஷம், இவ்வளோ சைலண்டான ஒரு பொண்ணு இவ்வளோ அழகா ஒரு போயம் எழுதிட்டாலேன்னு சொல்லி எழுதிருக்காளேன்னு சொல்லி ஹிந்தி மேமோட பெட் ஆயிட்டேன் அப்பத்துல இருந்தே. ஸோ ஹிந்தி மேம்க்கு நான் ரொம்ப பிடிக்கும். லாக்டவுன் எக்ஸ்பீரியன்சஸ் நான் சொல்லணும், அதுல பாத்தீங்கன்னா நான் வந்து என்னன்னா வந்து ரொம்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்கிட்டேன். எனக்குள்ள நான் வந்து நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் அப்சர்வ் பண்ணேன். ஸ்டார்டிங் லாக்டவுன்லயே வந்து எங்க அம்மா வந்து யூ ஃபார் எவர் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஜூம் கிளாஸஸ். ஸோ ஜூம்ல வந்து யூ ஃபார் எவர் எடுக்கிறப்போ நானும் எங்க அம்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து யூ ஃபார் எவர் டிஸ்கஸ் பண்ணி படிச்சோம். ஸோ அது எப்படி டிஸ்கஸ் பண்ணோம்னா, நாங்க வந்து ஒருத்தரோட வியூ பாயிண்ட், இப்போ புக் படிச்சு என்னோட வியூ பாயிண்ட் வேறையா இருக்கும், அம்மாவோட வியூ பாயிண்ட் வேறையா இருக்கும், அந்த மாதிரி ரெண்டு பேரோட வியூ பாயிண்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து நாங்க ரெண்டு பேரும் படிக்கிறது வந்து ரொம்ப நாலேஜபிளாகவும் இருந்துச்சு. ஸோ அந்த கான்செப்ட் இருக்கிறது வந்து இன்னும் ஆழமா புரியற அளவுக்கு நாங்க அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி ஒரு டாபிக்கா நாங்க படிச்சோம். இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்றதுக்கு அம்மாக்கும் நல்ல ஐடியாஸ் நல்லா வந்தது ஸ்பீச் சொல்றப்போ. அதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எத்தரிக் பாடி நாங்க வந்து படிச்சுட்டு இருந்தோம். ஸோ எத்தரிக் பாடி வந்து என்னன்னா, ஜென்ரலா வந்து நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு பர்சனோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது வந்து எனக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிட்டு இருந்தது. அதாவது அதீத சக்திகள் வந்து நம்மளுக்கு நேச்சுரலாவே தியானத்துல இருந்தா, ஆன்மீகம் தெரிஞ்சிருந்தா வந்து அது நம்மளுக்கு வரும் நேச்சுரலாவே. அது வந்து நம்மளுக்கே ரியலைஸ் பண்ணாம அது ஆட்டோமேட்டிக்கா வரும். எத்தரிக் பத்தி நான் இன்னும் டீப்பா படிச்சப்போ எனக்கு வந்து எத்தரிக் எல்லாம் தெரியுதுன்னு என்ற ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது. ஏன்னா நான் வந்து அதுல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கும், எத்தரிக் பாடி பார்க்கணும், அதை ட்ரை பண்ணணும்னு சொல்லி. ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்போ எனக்கு ஈஸியா எனக்கு எத்தரிக் பாடி தெரிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிறைய வாட்டி தெரிஞ்சிருந்தது, நான் இதை வந்து நான் ரியலைஸ் பண்ணல அந்த டைம்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம நேச்சுரலாவே நம்மளுக்கு இந்த அதீத சக்திகள் என்றது இருக்கு, நம்ம அதை ரியலைஸ் பண்ணணும் அவ்வளவுதான் சொல்லி இது எனக்கு புரிய வந்துச்சு.
சோ ஒரு ஒரு டாபிக்கும் படிச்சப்போ ஒரு ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ அந்த மாதிரி ஒரு ஒரு டாபிக்கும் படிக்கிறது ரொம்ப ஆழமா எங்க ரெண்டு பேருக்கும் புரிஞ்சுது. எனக்கும் ரொம்ப ஆழமா ஒரு ஒரு டாபிக்கும் அவ்வளோ நல்லா நான் உணர்ந்து படிச்சேன். அண்ட் யூ ஃபார் எவர் ஃபுல்லா படிச்சோடனே எங்களுக்கு அது அது வந்து ஒரு உன்னதமான ஒரு புத்தகம் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது ஒரு கிரந்தம் மாதிரி, கிரந்தம்னு சொல்லலாம், லைக் ஹோலி புக் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் தரலாம். ஏன்னா யூ ஃபார் எவர்ல இருக்கிற ஒரு ஒரு டாபிக்கும் அவ்வளோ டீப்பான நாலேஜ். அண்ட் நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா, ஏதாவது சொல்யூஷன் வேணும்னா, அதுக்கேத்த டாபிக் வந்து யூ ஃபார் எவர்ல எடுத்து படிச்சோம்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த மாதிரியான புக்கு தான் யூ ஃபார் எவர். ஸோ அதோட பவர் வந்து எனக்கு நல்லா புரிஞ்சுது. யூ ஃபார் எவரோட புக்கு வந்து ஒரு கிரந்தம், ஒரு உன்னதமான ஒரு புக் சொல்லலாம். அவ்வளோ அவ்வளோ ஒரு நல்ல புக் அது. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அனஸ்தாஷியா அண்ட் அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் சீதா, இதெல்லாம் ஜூம் கிளாஸஸ் வந்து நடந்துட்டு இருந்தது. இதெல்லாம் நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். ஸோ கேட்டதும் எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்சஸ் கொஞ்சம் ரியலைசேஷன்ஸ் ஆச்சு. அதெல்லாம் நான் ஒன்று தான் சொல்றேன். அனஸ்தாஷியா புக்கு கேட்டப்போ எனக்கு வந்து கனெக்டிவிட்டி வித் நேச்சர், ரியல் கனெக்ஷன் எப்படி இருக்கும், நம்மள அவ்வளோ சேஃபா அவ்வளோ நல்லா பார்த்துக்கும், நம்மளோட தேவை, நம்மளோட யூசஸ், நம்மளோட நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணும் நேச்சர், நம்மளுக்கு தேவையானது எல்லாமே தரும். ஸோ நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் நேச்சர். இப்போ ஒரு அனிமல் கிட்ட ஒரு சின்ன குழந்தைய விட்டுட்டு போனா அந்த அனிமல் வந்து ஒரு மதர் மாதிரி அந்த ஒரு பேபிய டேக் கேர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நேச்சரோட இம்பார்ட்டன்ஸ், நேச்சரோட கனெக்டிவிட்டி இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது. பிளஸ் இந்த கிளாஸ் கேட்டதும் எனக்கு வந்து இமேஜினேஷன் மைண்ட்ல எப்படி போகும்னா ஒரு மூவி பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிறது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, ஏன் நம்ம இது வந்து ஒரு மூவியா எடுத்தா இன்னும் நல்லா இருக்குமே, பிளஸ் இதுல இருக்கிற மெசேஜ் கூட எல்லாருக்கும் இது ரீச் ஆகும், ரீச் இன்னும் நல்லா இருக்கும். இந்த புக் வந்து இது ஒரு மூவியா எடுத்தா இன்னும் ரீச் நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன இன்ட்யூஷன் வந்து. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் சீதா, அந்த புக்கு கேட்டோன்னே எனக்கு வந்து சீதாமாவோட இம்பார்ட்டன்ஸ், சீதாமா பத்தி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம இருந்தது என்னால உணர முடிஞ்சது. அவங்க வந்து எப்பவுமே ஒரு அன்கண்டிஷனல் லவ்வோட எல்லாருக்கும் அந்த அன்கண்டிஷனல் லவ் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து லைக் ஒரு பர்சன் கிட்ட அவ்வளோ அன்கண்டிஷனலா இருந்து, அண்ட் அவங்க வந்து ஒரு பர்ஃபெக்ட் வைஃபா இல்லாம நேச்சரோட கனெக்டடா இருந்து ஒருத்தருக்கும் என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்து, அவங்க என்னன்னா எல்லாரையும் அவங்களோட சில்ட்ரன்ஸா அவங்க அவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணுவாங்க. இப்ப யாராவது உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு ஏத்த மாதிரி மூலிகைகள் எடுத்து அந்த மூலிகைகள்ல சமைச்சு அதுல அன்கண்டிஷனல் லவ் ஸ்ப்ரெட் பண்ணி அதை அவங்களுக்கு கொடுக்கறப்போ அவங்களுக்கு அவ்வளோ மன அமைதி, அவ்வளோ ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் அதே சேம் அன்கண்டிஷனல் லவ் வந்து சீதாமா கொடுக்கறது. ஸோ இது வந்து நம்ம சீதா மாதா கிட்ட அந்த ஒரு குவாலிட்டி நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும் நம்மளுக்குள்ள, அதாவது அன்கண்டிஷனல் லவ் எல்லாருக்கும் காமிக்கிறது. இது நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் லாக்டவுன் டைம்ல வீக்லி ஒன்ஸ் மௌனமா இருக்கிறது நான் ஸ்டார்ட் பண்ணேன். மௌனம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். என்னால வந்து உள்ள அந்த சைலன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நான் உணர்ந்தேன் நான் மௌனமா இருக்கிறப்போ. பிளஸ் அந்த சைலன்ஸ் இருக்கிறப்போ நான் ஒரு வேலையும் ரொம்ப மைண்ட்ஃபுல்லா பண்ணேன். மைண்ட்ஃபுல்லா பண்றப்போ அந்த ஒரு வேலையும் நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதில் தன்னைத்தான் மறந்துட்டு நான் அந்த வேலையை மட்டும் பண்றது, அவ்வளோ மைண்ட்ஃபுல்லா நான் பண்றப்போ எனக்கு அந்த வேலை பண்றப்போ அது வந்து என்ஜாய்மெண்டா தோணுச்சு. அந்த சைலன்ஸ்ல இருக்கிறப்போ
ஒரு ஒரு வேலையும் அவ்வளோ விழிப்புணர்வோட பண்ண முடியுது. ஸோ இவ்வளோ விழிப்புணர்வா இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காவும் இருந்துச்சு மௌனமா இருக்கிறப்போ. பிளஸ் அப்படியே உள்ள இருந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளோ ஹாப்பினஸ், அவ்வளோ பீஸ்ஃபுல். மௌனமா இருந்தா இவ்வளோ நல்லா இருக்குமான்னு அப்படி இருந்துச்சு எனக்கு. ஒரு நாள் வந்து மேல புத்த பௌர்ணிமா இருந்துச்சு இல்லையா, சோ அப்போ ஒரு நாள் நான் மௌனமா இருந்தேன். மௌனமா இருந்து நான் தியானத்துல உட்கார்ந்தேன். தியானத்துல உட்கார்ந்தப்போ நான் வந்து என்ன நானு ரொம்ப அவேர்னஸோட அப்சர்வ் பண்ணேன். அப்சர்வ் பண்ணப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து என்னோட ஆறா வரைக்கும் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த ஆறா வரைக்கும் நான் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ நம்மளுக்கு சுத்தி வந்து எத்தனைக்கன் ஆறா இருக்குது, பட் அதை நம்ம எப்பவுமே ஃபீல் பண்ண மாட்டோம். ஆனா நம்ம விழிப்புணர்வோடு அவேர்னஸோடு அதை அப்சர்வ் பண்ணா நம்மளுக்கு வந்து அது ஃபீல் ஆகும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் தியானத்துல அப்சர்வ் பண்ணேன். அண்ட் இந்த மாதிரி தெரியறது நான் வந்து எல்லா சீதா மாதாக்கும் ராமருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆசான்மார்களையும் நான் தேங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தேங்க் பண்றப்போ எப்படி ஆச்சுன்னா, இப்போ சீதா மாக்கு தேங்க்யூன்னு சொல்றப்போ அந்த தாட் எப்போ வந்ததோ அந்த தாட்டால ஒரு கூஸ்பம்ப்ஸ் மாதிரி ஃபுல் பாடி ஆகும். அண்ட் அந்த கூஸ்பம்ப்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அந்த சீதா மாதாவோட எனர்ஜி ஃபீல்டு என்னால உணர முடிஞ்சது. அவங்களோட எனர்ஜி லைக் அவங்களோட பிரசன்ஸ் என்னால உணர முடிஞ்சது. இதுக்கப்புறமா நான் ராமர் பத்தி நினைச்சு ராமரை தேங்க்யூன்னு சொல்றப்போ அது ஒரு கூஸ்பம்ஸா மாறி அது ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜெட்டிக் ஃபீல்டா மாறிச்சு. ஸோ லைக் இப்போ ஒரு தாட் வந்தா அந்த தாட் வந்து இம்பாக்ட் அந்த தாட்டோட இம்பாக்ட் வந்து நம்மளோட செல்ஸுக்கு வந்தா அந்த செல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகி அந்த ஃபுல் எனர்ஜி சிஸ்டம் மாத்துதோ அது வந்து நான் விழிப்புணர்வோட அதை அப்சர்வ் பண்ணி நான் ஃபீல் பண்ணேன் அந்த டைம்ல. ஸோ ராமர்னு சொன்னப்போ ஒரு எனர்ஜி ஃபீல் ஃபார்ம் ஆச்சு. அண்ட் ஹனுமான் தேங்க்யூ ஹனுமான் சொல்றப்போ ஒரு எனர்ஜி ஃபீல் ஃபார்ம் ஆச்சு எனக்கு சுத்தி. அந்த ஒரு எனர்ஜி ஃபீல் வந்து என்னால ஆறா வரைக்கும் உணர முடிஞ்சது. ஸோ இது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, அதாவது நம்மளுக்கு எப்பவுமே கேட்டுட்டே இருப்போம் இல்லையா, வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி, அவர் தாட்ஸ் கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டின்னு சொல்லி அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ இங்க ஒரு தாட் வந்தது, அந்த தாட் வந்து செல்ஸ்க்கு எல்லாமே டிரான்ஸ்பர் ஆகி அதோட வைப்ரேஷன் அந்த தாட்டோட வைப்ரேஷன் ஃபுல் பாடிக்கு ஷிஃப்ட் ஆகுறது நான் அப்படியே அந்த அவேர்னஸோட அவ்வளோ விழிப்புணர்வோட நான் அப்சர்வ் பண்ணேன். இது வந்து மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இதை எப்பவுமே கேட்டது தான், பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸ் இது. அண்ட் இதுக்கப்புறமா வந்து ஒரு 20 days பேக் வந்து எங்க பாட்டியும் எங்க சித்தப்பாவும் இறந்துட்டாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பாட்டி பத்தி நான் சொல்லணும். பாட்டி வந்து ஒரு மெடிடேட்டர், அவங்க ஒரு நல்ல மெடிடேட்டர், குட் மெடிடேட்டர். அவங்க முன்னாடி ஒரு 1 week லைக் இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லா பிஎம்சி சேனல் ப்ரோக்ராம்ஸும் பார்ப்பாங்க. ஒரு சேனல் ஒரு ப்ரோக்ராம் மிஸ் பண்ணாம எல்லா ப்ரோக்ராம்ஸும் பார்ப்பாங்க. பிளஸ் என்கிட்டயும் சொல்லுவாங்க, கால் பண்ணி நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு. அவங்க அவ்வளோ ஒரு குட் மெடிடேட்டர் அண்ட் ஒரு மாஸ்டர்ன்னு சொல்லலாம் அவங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க பாடி வெக்கேட் பண்ண உடனே அந்த நாள் நான் வந்து தியானத்துல உட்காந்து கனெக்ட் ஆனேன். அவங்களுக்கு கனெக்ட் ஆனப்போ அவங்க வந்து எனக்கு டெலிபதி மூலியமா எனக்கு கனெக்ட் ஆனாங்க. அதாவது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அவங்களோட வாய்ஸ் மட்டும் நான் கேட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து நம்ம டெலிபதி யா எடுத்துக்கலாம். ஸோ அந்த வாய்ஸ் கேட்டது, வாய்ஸ் என்னன்னா எனக்கு வந்து என்னோட டைம் ஆயிடுச்சு, நான் என்னோட ஃபேட்ல இப்படி இருந்திருக்கேன், அதனால நான் பாடி வெக்கேட் பண்ணேன். பிளஸ் இப்போ நான் வந்து சந்தோஷமா இருக்கேன் பாடி வெக்கேட் பண்ணோன்னு எனக்கு சொன்னாங்க.
சோ இதுக்கப்புறமா எங்க பாட்டியோட பாடி வந்து கீழ இருந்து ஐ மீன் மேல இருந்து கீழே அந்த டெத் ஃபார்மாலிட்டிஸ்க்காக எடுத்துட்டு போறப்போ நேச்சரோட சப்போர்ட் சொல்லணும். நேச்சர் வந்து அவ்வளோ அவ்வளோ ஒரு ஷவர், அதாவது இப்படி உஃப்னு ஊதுனா எப்படி இருக்குமோ அப்படி நேச்சர் வந்து அவ்வளோ ஏர் அப்படியே ஊதுன மாதிரி இருந்துச்சு. அவங்களோட பாடி எடுக்கிற எவ்ரி டைம் வந்து அவங்க மேல வந்து ஏர் ஷவர் அப்படியே உஃப்னு ஊதுன மாதிரி, அப்படி நேச்சரோட ஃபேர்வெல், நேச்சரே வந்து அவங்களுக்கு ஃபேர்வெல் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ரெண்டு வாட்டி அப்சர்வ் பண்ணேன் இந்த மாதிரி, அதாவது இங்க மேல இருந்து கீழே அவங்களோட பாடி எடுத்துட்டு போறப்போ இந்த மாதிரி ஆச்சு. பிளஸ் டெத் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்ச உடனே அந்த பாடிய வேனுக்கு ஷிஃப்ட் பண்றப்போ இந்த இந்த மாதிரி ஒரு காத்து மாதிரி அவங்களுக்கு அவங்க மேல பட்டு அவங்கள ஃபேர்வெல் பண்ற மாதிரி, ஃபுல் நேச்சர் சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபீல் பண்ணேன். அதுவும் இல்லாம அவங்களோட ஃபேஸ் அந்த டைம்ல அந்த ஒரு டெட் பாடியோட ஃபேஸ் எப்படி இருந்ததுன்னா ஒரு 1000 லைட்ஸ் அப்படியே எப்படி இருக்குமோ அவ்வளோ ஒரு பிரகாசமா இருந்துச்சு அவங்களோட பாடி. அவங்களோட ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் மாதிரி, லைக் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அவங்கள பார்த்தப்போ. இதெல்லாம் சொல்லி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மெடிடேட்டரா இருந்தா எவ்வளோ பீஸ்ஃபுல்லா டெத் இருக்கும், நேச்சரே வந்து உங்களுக்கு ஃபேர்வெல் சொல்லும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மெடிடேட்டரோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் சொன்ன உடனே. ஸோ இதே நாள் வந்து எனக்கு ஒரு ட்ரீம் என்னன்னா, எங்க சித்தப்பா வந்து டெத் ஃபார்மாலிட்டிஸ் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம் இதே நாள் இவங்க இறந்த நாள்லயே. ஸோ இந்த ட்ரீம் வந்தோடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் நான் இதை நோட்டீஸ் கூட பண்ணல, இப்படி எல்லாம் டெத் ஆயிருக்காது, மேபி அதேதான் வந்திருக்கும் போலன்னு அப்படின்னு ஒரு கேஷுவலா எடுத்துக்கிட்டேன் அந்த ட்ரீமை. பட் ஆனா 4 நாளுக்கு அப்புறமா எங்க சித்தப்பாவும் இறந்துட்டாரு இதே மாதிரி. ஸோ அப்புறம் இந்த மெசேஜ் கேட்டோன்னே, இறந்த மெசேஜ் கேட்டோன்னே நானும் எங்க அம்மாவும் ரெண்டு பேரும் உட்காந்து தியானத்துல நாங்க கனெக்ட் ஆக ட்ரை பண்ணோம். சித்தப்பா கிட்டையும் நான் கனெக்ட் ஆனேன் சித்தப்பா கிட்ட. அவரு என்ன சொன்னாங்கன்னா, எங்க அம்மா இறந்த ஒரு 4 நாளையே நானும் இறந்துருவேன்னு சொல்லி நானும் ஃபேட்ல எழுந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொன்னதும் அண்ட் இன்னொன்னு கூட சொன்னாங்க, இது இந்த மாதிரி ஒரு லைஃப் இப்போ பாடியில இருக்கிறப்போ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இப்போ பாடி வெக்கேட் பண்ண உடனே எனக்கு வந்து இது ஒரு ட்ரீம் மாதிரி, இது ஒரு ஸ்டோரி மாதிரிதான் இருக்கு, இது எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டா எனக்கு தெரியல, இது என்னால உணர முடிஞ்சது அதான் அவங்க அப்படி சொன்னாங்க. இது வந்து எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, இட்ஸ் அ டெலிபதி தான், இது டெலிபதி தான் சொல்லணும், இது விஷன் கிடையாது, ஓன்லி ஆடியோ அவங்க வந்து எனக்கு சொல்ற மாதிரி அதுதான் இது. அண்ட் இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த நம்ம வந்து நிஜஸ்வரூபம், அதாவது நம்ம ஆன்மா ஸ்வரூபத்துல இருக்கிறப்போ இந்த ஒரு ஜன்மம் என்றது ஒரு ட்ரீம் மாதிரிதான், அதுக்கு ஒரு ட்ரீம், ஒரு ஸ்டோரி, ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து நிஜமா என்னால உணர முடிஞ்சுது. ஸோ எங்க அங்கிளும் எங்க பாட்டியும் ரெண்டு பேருக்கும் இதே மாதிரிதான் தோணுச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு லைக் செட் அவுட் ஃப்ரீ மாதிரி இருந்துச்சு, ஒரு பாரம் அப்படியே எடுத்து போட்ட மாதிரி இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் அப்படி சொன்னாங்க எனக்கு. ஸோ இதெல்லாம் கேட்டு நம்மளோட புராணத்துல பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லிருக்காரு இல்லையா, ஸோ டெத்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம பாடி வெக்கேட் பண்றதுதான், அதாவது புது கிளோத்ஸ் வந்து நம்ம வாங்கி போட்டுக்கிற மாதிரிதான் டெத், அதாவது வேற பாடி. இப்போ புது பாடி, புது பிளேஸுக்கு போய் புது பாடி எடுக்கிறது தான், லைக் இந்த ஓல்டு பாடியை விட்டுட்டு புது பாடிக்கு போறது தான் இது டெத்துன்னு சொல்றது. இது வந்து அப்படியே எனக்கு நிஜமா நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், ரியலைஸ் பண்ணேன் இவங்க ரெண்டு பேரும் டெத் ஆன உடனே. இதெல்லாம் நடந்ததும் எனக்கு அந்த ஒரு துக்கம் என்றதே எனக்கு இல்லவே இல்லை. ஸோ
துக்கம் இல்லாம அந்த ட்ரூத் தெரியறப்போ நம்மளுக்கு அந்த துக்கம் துக்கம் என்ற ஒரு இதுவே இருக்காது, நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். இவங்க இவங்க இப்படி ஹாப்பியா இருக்காங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஃபைனலா நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்கும் எல்லாரும் தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணா நம்மளுக்குள்ள இருக்கிற அதீத சக்திகள் வந்து நம்ம நம்மளுக்கு தெரியாமலே நம்ம ஆக்டிவேட் ஆயிடும். நம்மளுக்குள்ள நம்மளுக்கு தெரியாமலே நம்ம மிராக்கிள்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். அண்ட் நம்ம இதெல்லாம் நடக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹெல்தியா இருப்போம். அண்ட் நம்மளுக்கு கைண்ட்னஸ் உள்ளுக்குள்ள கைண்ட்னஸ் கைண்டா இருக்கிற மாதிரி தோணும். அண்ட் கைண்டா இருக்கிறதுனால நம்ம வெஜிடேரியனாவும் கூட மாறலாம். வெஜிடேரியனிசமோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும் தியானம் பண்ணா. அண்ட் இப்போ யூத் வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சா அவங்களுக்கு வந்து நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும். நேர்மறையாக அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் அவங்களோட ஆக்ஷன்ஸ் இருக்கும். இப்படி இருந்தா ஃபியூச்சர் கூட நேர்மறையா இருக்கும், ஃபியூச்சரும் நல்லா இருக்கும். என்ன பாத்தீங்கன்னா நான் எப்பவுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ஒரு பாசிட்டிவா எப்பவுமே ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா இருப்பேன். அதுக்கு காரணம் வந்து தியானம் தான். ஸோ தியானத்தினால வந்து என்ன நான் உணர்ந்தேன், அதாவது வி டிஸ்கவர் அவர் செல்ஃப்ஸ், அது சொல்லலாம். சோ நீங்களும் தியானம் பண்ணா நீங்களும் உங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்க டிஸ்கவர் பண்ணுவீங்க. அதுதான் என்னோட லாஸ்ட் மெசேஜ். தேங்க்யூ. பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.